விளக்கேம் உலப்பில உன்றேம் உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வேம் தெளிவளர் பளிங்கின் திரள்மணி கூறேம் சித்தத்துள் தித்திக்கம் தேனேம் அழிவளர் உள்ளத்தேம் ஆனந்த கனியேம் அம்பலம் ஆடனங்காகேம் வெளிவளன் தெய்வக்கும் துகந்தாயின் கொண்டனேம் விளம்புமா விளம்பேம் அதேசை பாடல் மறந்தனியேன் நலம் தீங்கலும் உன்னை மறந்தனியேன் உன்னாமம் என்னாகை மறந்தனியேன் உத்தரிய தொடித்தோள் போற்றின் கரும் உருவ சிலை போற்றின் கவுனியட்டு பால் சுரந்த கலசம் போற்றி எறும்பு மரம் குடைத்தன்னை எடுத்தாத்தின் மேலான் சிப்பரன் யோகம் திருச்சி தம்பளத்து பக்குடம் நலம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருபெரும் ஜோதி போற்றியின் பேரருள் போற்றியின் பெருஞ்சி ஆற்றலின் தோன்றிய இன்னைக்கு சூரியனோட தென் செலவு ஏன்னா சூரியனை டெய்லி கவனிக்கிறவங்க இதைய பார்த்திருக்கலாம். சூரியன் வந்துட்டு தினமும் தெற்கு நோக்கி நகர்ந்து மறுபடியும் அங்கிருந்து வடசாகும். இப்ப 23 டிகிரி நடுவுல இருந்துட்டு, அதாவது உண்மையான கிழக்குல இருந்து 23 டிகிரி தெற்கு நோக்கி நகர்ந்து இன்னைக்கு திரும்புது. தட்சிணாயனம் உத்தராயணம் எல்லாம் சொல்லுவாங்க, அது தமிழ்ல. இப்ப தென் செலவு முடிச்சுட்டு இன்னைக்கு கதிர் திருப்ப நாள், சூரியன் வந்துட்டு இன்னைக்கு திரும்பி சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. உலக முதிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற தமிழ் போரெடுத்து ஒரு மொழி சொற்கள் எந்த மொழியில் மிகுதியாக உள்ளதோ அந்த மொழிதான் உலகின் தாய்மொழி என்பது மொழி ஆய்வாளர்களுடைய கருத்து. அப்படி பார்க்கின்ற பொழுது ஓரெடுத்த மொழியானது உலகத்தில் தமிழிலேதான் மிகுதியாக இருக்கிறது. இறைவனே தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவராக இருந்து தமிழாய்ந்தார் என்பது சிவனிய வழக்கு, பாண்டிய மன்னன் ஆய்ந்தான் என்பது வரலாற்று வழக்கு. தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் கலைவானகளும் இவள் என்று பிறந்தவள் என்று உணரார் திருவிழாம் எங்கள் தாய் என்று பாரதி சொல்லுவார். இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து சொல்லுகின்றேன். அறிஞர் பிரபுக்களாலே கூட இந்த தமிழ்தாயானவன் என்னைக்கு தோன்றினாள் என்று சொல்ல முடியாத தொண்டர்களுக்கும் என்று பாரதி சொல்லுவார். கண்முதல் பெரும் கடவுளும் கழகமோ அமைந்து பண்ணுடன் தெரிந்து ஆழ்ந்த இப்ப சுண்டவள். ஆகவே தெய்வ மொழி உலகத்திலேயே ஏன் தெய்வ மொழி என்றால் இறைவனை பற்றி அடியார்கள் பாடியிருக்கிற புகழ் மொழிகள் உலகத்திலே தமிழிலேதான் உதவியாக இருக்கிறது. ஆகவேதான் தெய்வ தமிழ் என்று பொருள். இறைவனை கல்லாலமரத்து அடியிலே வைத்திருந்து உலகத்தில் கொன்மையான மலைகளாகிய அரும் பொருள் இன்பம் ஊடு இவற்றை உபதேசித்து அருளினான் என்பதுதான் நம்முடைய சமய விளக்காகும். இதுவே உலகத்தின் பண்டாய நான்முறை என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லுவார். வேதம் என்றால் நிறைவான உயம் படித்த சான்றோக சொல்லும் மொழிகள் எல்லாம் வேதமாகும் என்று 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் சொல்லுவார். அதையே வள்ளுவர் பெருந்தகை வழிமுறிவார். நேர்மொழி வாழ்ந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று இறைவன் நம்முடைய சமயம் சொல்லுகின்ற இறைவன் உபதேசித்த அந்த வரைகள் எல்லாம் கால வெள்ளத்தில் அவன் திருமணியை உடைந்து இறைவனே அடியார்கள் உள்ளத்தில் இடந்தருளி தனது உரையே அவரது உரையாக அறியார்கள் சொல்லுகின்ற பொழுது எனதுரையே தனதுரையே இறைவன் உரைகின்ற பொழுது சொல்லுவார்கள். அந்த அறியார்கள் மறையாக முடிந்தார் என்று சொல்வார்கள். அந்த பாடல்கள் உரைகளாக முடங்க இந்த வழிபாடு துவங்குகிறது. பஞ்சபூத கோட்பாடு தமிழுடையது. மற்றவையெல்லாம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்றுதான் சொல்லும். அது பௌத்தமாக இருந்தாலும் சமணமாக இருந்தாலும் வைதிகமாக இருந்தாலும் கிரேக்கமாக இலத்தியம் எதுவாக இருந்தாலும் நான்கு மூலத்தைத்தான் சொல்வார்கள். பஞ்சபூத கோட்பாட்டை சொன்னவர்கள் உலகத்தில் தமிழ்பெரும் மக்களே. அந்த வகையில் உலகிற்கு வேளாண்மையை கற்றுத்தந்தவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை விளைகின்ற பணிகள்
உலகத்திலேயே காதலிப்படுகிறார். ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் உலகத்து மிகத் தொன்மையான அணை என்று என்றால் கரிகால் பெருமானத்தான் கட்டிய கல்லறைதான் என்று சொல்ல அறிஞர்கள் மக்களாலே உழைக்கப்படுகின்றது. ஆகவே உலகிற்கு வேளாண்மையை கற்றுத்தந்த பழந்தமிழ் மக்களுடைய இந்த வேளாண்மை இயற்கை சார்ந்த வழிபாடு அது இறை வழிபாடோடு பரம்பொருள் கோட்பாடோடு பின்னால் இணைகின்றது என்ற வழிபாடு இப்போ தோன்றுகிறது. தமிழ்தாய் வாழ்த்து. காதொழிலும் குண்டலமும் கை திருமலையாபதியும் கருணை மார்பை மீதொழில் சிந்தாமணியும் மெல்லுகையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழில் பொன் திருவழியும் பொன்முடி சூடாமணியும் பொழிய சோடி நீதியொழில் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழி ஒன்றடி வந்து உயர்ந்தோ தொடர்பு எங்களினே ஞானத்தை உலகற்றும் ஆங்கிலத்தில் மின்னே தனியாதி பெண்களோ வந்து ஏனையதும் தண்ணீர் இல்லாத தமிழ் வீட்டுல அடிவாங்கி தூங்க இருவர் ஐயோ தூக்கிட்டார் கண்ணாடி கண்ணாடிடா வா வரலாம் வா டாய் 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 கலடு Thank you.